கதிராமங்கலத்தில் மேடையில் பேசிக்கிட்டு இருந்த போதே மதிமுக பொதுச்செயலாளரான வைகோ திடீர்னு மயக்கமடைஞ்சதால அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மயங்கிய வைகோவை அங்கிருந்த தலைவர்கள் ஆசுவாசப்படுத்தினாங்க. ஓஎன்ஜிசி நிறுவனம் கதிராமங்கலத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினப்போ அவங்க மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மேலும் சிலர் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்டவங்களை விடுவிக்க கோரி வைகோ, பழநெடுமாறன் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு கதிராமங்கலத்தை நோக்கி பேரணியாக போயிருந்திருக்காங்க. பேரணியாக சென்ற வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் கதிராமங்கலத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடை ஒன்றில் அனைத்து கட்சி தலைவர்களும் ஒரே நிகழ்த்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பேரணி முடிஞ்ச நிலையில் அந்த மேடையில் மதிமுக பொதுச் செயலாளரான வைகோ ஒரே நிகழ்த்த ஆரம்பித்தார். பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவர் மேடையில் சரிஞ்சு விழுந்துட்டார். இதனால் மேடையில் இருந்த தலைவர்களும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இதையடுத்து மயங்கி விழுந்த வைகோவை மேடையில் இருந்தவங்க ஆசுவாசப்படுத்தினாங்க. சிறிது நேரத்துக்கு அப்புறமா வைகோ மீண்டும் தன்னுடைய பேச்சு துவங்கினார். வைகோ எதுவுமே சாப்பிடாமலையும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்றதாலையும் தான் மயங்கி விழுந்ததாக சொல்லப்படுது. கதிராமங்கலம் போர்க்களமாக மாறி இன்னும் எத்தனை இன்னல்களை சந்திக்க போதோ தெரியல. உண்மை உண்மையை தவிர இந்த மேடையில் வேற எதையும் பேச மாட்டேன். பிக் பாஸ் பைட்டிக்காரன் மேல இருக்கிறது அரசாங்கம் ரோடு போடணும். யார் யார் போட ஓட்டு போட்டு நீ பணம் கட்டிட்டே இருந்தா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்றீங்க? மாநில அரசுக்கு இப்ப உரிமையா இல்ல. மாநில அரசு எதுக்கு இருக்குதுன்னு தெரியல. டாஸ்மாக் சரக்கு மற்றும் சேவை தானே இது. அவன் சரக்குக்கு 1 பைசா கிடையாது, ஆயிரக்கணக்கான கோடிக்கு ஒத்த பைசா ஜிஎஸ்டி கிடையாது.